வெல்கம் டு டெக் பிரதர். நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹோம் யூபிஎஸ்ஸை எப்படி டெஸ்க்டாப்க்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதா. அதாவது கரண்ட் போச்சுன்னா ஹோம் யூபிஎஸ்ஸில் வந்து டெஸ்க்டாப் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த இதுவும் பண்ண தேவையில்லை. நமக்கு ஒரு சின்ன ஒரு மெத்தட் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். கண்டிப்பாக டெஸ்க்டாப்க்கு வந்து ஹோம் யூபிஎஸ்ஸே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக அந்த சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வாங்கி வச்சு அதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. வாங்க வீடியோக்குள்ள வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும் எல்லாமே. இதான் நம்ம ஹோம் யூபிஎஸ்ஸு. கீழே வந்து நம்ம சிஸ்டம் இருக்குது. இப்போ பார்த்துட்டோம்னா மெயின் சப்ளை வந்து ஆனில் தான் இருக்குது. யூபிஎஸ் இன்னும் ஆன் ஆகலை, அதாவது கரண்ட் இருக்குது, அதனால் வந்து யூபிஎஸ் ஆன் ஆகலை. கீழே வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர் இருக்குது. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, மேலேருந்து வரக்கூடிய பவர் சப்ளை வந்து ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணோம்னா கீழே இருக்க சிஸ்டம் வந்து ஆஃப் ஆகாது இந்த இப்போ, ஏன்னா நான் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ப்ராசஸை. உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். பார்த்துட்டோம்னா பவர் சப்ளை வந்து ஆஃப் ஆயிடுச்சு, யூபிஎஸ் ஆன் ஆயிடுச்சு. ஆனால் சிஸ்டம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சிஸ்டம் வந்து ஆன்லேயே தான் இருக்குது. இது எப்படி அப்படின்னா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பவர் சப்ளை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நம்ம யூபிஎஸோட இந்த பேக் சைட், இந்த இன்வெர்டரோட பேக் சைடில் வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நம்ம யூபிஎஸோட பேக் சைடில் பார்த்துட்டிங்கன்னா இந்த சைடு சார்ஜிங் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இன்னொன்று வந்து இன்புட் வோல்டேஜ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் வந்து இது ரெண்டு ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள், அதாவது இன்புட் வோல்டேஜ் ரேஞ்ச் அது வந்து 180 to 260 V அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கீழே வந்து பார்த்துட்டோம்னா 100 to 300 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனால் நம்ம வந்து மேக்ஸிமம் எல்லாருமே 100 to 300 வோல்டேஜ் ரேஞ்சு தான் வந்து வச்சுருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா 180 to 260 அந்த இதுதான் வந்து வைக்கணும். அதை வச்சோம்னா தான் வந்து சப்ளை வந்து ஓரளவுக்கு பாதி கட்டாகும் போதே வந்து நமக்கு வந்து மாறிடும். அப்படி நம்ம கீழே இருக்கிறத வச்சோம்னா கண்டிப்பாக வந்து டெஸ்க்டாப் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். அதனால் வந்து இதை வந்து பார்த்துக்கங்க. இப்போ உங்களுக்கு இந்த இதை வந்து மாற்றி காமிக்கிறேன். உங்களுக்கு இப்போ 100 to 300 வந்து மாற்றிட்டேன். மாற்றிட்டு இப்போ வந்து யூபிஎஸ் வந்து ஆஃப் பண்ணோம்னா சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். பாருங்கள், இப்போ பாருங்கள் கீழே சிஸ்டம் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆகி மறுபடியும் தான் ரீஸ்டார்ட் ஆகுது. இதை தான் நான் சொன்னேன், இந்த ரேஞ்ச் வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து இந்த பேக் சைடில் இருக்கிறது வந்து எப்போவுமே வந்து 180 to 260 அந்த இதில் வந்து வைக்கணும். ஃபோக்கஸ் ஆகும் பாருங்கள். கீழே இருந்துச்சுன்னா அதை வந்து மாற்றி வச்சுருங்க. எப்போவுமே மாற்றி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிசிக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து யூபிஎஸ் வந்து தேவையில்லை நமக்கு. நம்ம டெக் பிரதர் சேனலுக்கு மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போன்ற ஏதாவது வீடியோ வேணுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். பை.